சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவருடைய இயக்கத்தில் எப்படியாவது நடித்து விட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். ராஜமௌலி சொன்னார், நான் தமிழ் நடிகர்களுக்காக கதை எழுதுவதே இல்லை. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், கேப்டன் விஜயகாந்த் நடித்த ஆகிய படங்களுக்கு திரைக்கதை அமைத்தவர் ராஜமௌலி. இது உங்களுக்கு தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பிரபாஸ் ஆகியோர் ராஜமௌலிக்கு பிடித்த நடிகர்கள். ஆனால் ராஜமௌலிக்கு பிடித்த நடிகை மலையாள வணக்கம். யார் இந்த எஸ் ராஜமௌலி? சுவாரஸ்யமான தகவல்கள். இப்போது இயக்குநர்களில் பெரிதும் பேசப்படுபவர், மக்கள் மனதை கவர்ந்தவர் எஸ் ராஜமௌலி. பாகுபலி முதல் பாகம், பாகுபலி இரண்டாம் பாகம், சமீபத்தில் RRR ஆகிய படங்களை எழுதியவர் இயக்கியவர் ராஜமௌலி. எல்லாமே பேன் இண்டியா படம், வசூலில் சாதனை புரிந்த படம். மசாலா படம் மட்டுமல்ல, பொழுதுபோக்கு படம் மட்டுமல்ல, அதை பேன் இண்டியா படமாக்கி உலகம் முழுவதும் வசூலில் நம்பர் ஒன்னாக திகழ்ந்த படம் பாகுபலி. இரண்டு பாகங்களுமே வசூலில் ஒன்றை ஒன்று மிஞ்சின. இதனால் இன்றைக்கு பேசப்படுகிற இயக்குநராக எஸ் ராஜமௌலி ஆகிவிட்டார். சமீபத்தில் எஸ் ராஜமௌலி இயக்கிய RRR படத்தில் இரண்டு சூப்பர் ஸ்டார்களின் வாரிசுகள் நடித்திருந்தார்கள். ஒருவர் ஆந்திர முன்னாள் முதல்வர் சூப்பர் ஸ்டார் என்.டி. ராமாராவின் மகன் ஜூனியர் என்.டி.ஆர். இன்னொருவர் ஆந்திராவின் இன்னொரு சூப்பர் ஸ்டாரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சிரஞ்சீவியின் மகன் ராம் சரண். ராம் சரணும் ஜூனியர் என்.டி.ஆரும் எந்தவித ஈகோவும் இல்லாமல் முறையாக சிறப்பாக பாராட்டும்படி நடித்து படத்தை வெற்றிக்கு இலக்காக்கியிருக்கிறார்கள். எஸ் ராஜமௌலியின் பெயர் ஸ்ரீ சைல ராஜமௌலி. சொந்த ஊர் ஆந்திராவில் உள்ள கொடூரி என்ற கிராமம். 1973 அக்டோபர் 10 பிறந்தவர் எஸ் ராஜமௌலி. எஸ் ராஜமௌலியை வீட்டில் ஜக்கண்ணா, நந்தி என்று செல்லப்பெயர் வைத்து கூப்பிடுகிறார்கள். திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் ஆகிய பன்முகம் கொண்டவர் எஸ் ராஜமௌலி. கர்நாடகாவில் ராய்ச்சூர் கிராமத்தில் பிறந்தவர் எஸ் ராஜமௌலி. கன்னடத்தில் மிகப்பெரிய திரைக்கதை ஆசிரியரான விஜயேந்திர பிரசாத்தின் மகன் ராஜமௌலி. மகன் ராஜமௌலிக்கு உயிர் மூச்சாக திகழ்பவர் அவருடைய தந்தை விஜயேந்திர பிரசாத். இவர் எழுதி இயக்கிய அத்தனை படங்களுக்கும் திரைக்கதை ஆசிரியர் விஜயேந்திர பிரசாத் தான். விஜயேந்திர பிரசாத் புரட்சியாளர் எம்.ஜி.ஆரின் தீவிர ரசிகர் என்பது குறிப்பிடத்தந்தது. ராஜமௌலியின் அம்மா பெயர் ராஜ் நந்தினி. பிரபல பின்னணி பாடகியான ஸ்ரீலேகா, இசையமைப்பாளர் கீரவாணி ஆகியோர் ராஜமௌலியின் நெருங்கிய உறவினர்கள். இந்தியாவின் மிகப்பெரிய ஆடை உடை அலங்கார நிபுணரான காஸ்டியூம் டிசைனரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ராஜமௌலி. இவருடைய மனைவி பெயர் ரமா, காஸ்டியூம் டிசைனர். ராஜமௌலி உமா தம்பதியினருக்கு 2 குழந்தைகள். ராஜமௌலி எழுதி இயக்கிய அத்தனை பிரம்மாண்டமான படைப்புகளுக்கும் காஸ்டியூம் டிசைனர் உமா என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய தந்தை ஆந்திராவில் வசித்து வந்ததால் பள்ளி படிப்பு ஆந்திராவில்தான் ராஜமௌலி முடித்தார். சிறுவயதிலேயே ஆந்திராவில் செட்டில் ஆனாலும் கன்னடமும் தெலுங்கும் தெளிவாக சுத்தமாக பேச எழுத தெரிந்தவர் ராஜமௌலி. எஸ் ராஜமௌலி உயர்கல்வியை, அதாவது கல்லூரி கல்வியை எலூருவில் ஆந்திராவில் படித்தார். அம்மா விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் என்பதால் சில ஆண்டுகள் ராஜமௌலி விசாகப்பட்டினத்திலும் தங்கியிருந்தார். இப்போது குடும்பத்துடன் ஆந்திராவில் வசித்து வருகிறார் எஸ் ராஜமௌலி.
தொழில் நிமித்தமாக சில ஆண்டுகள் சென்னையிலும் தொடர்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார் ராஜமௌலி. எனவே அவருக்கு தமிழும் தெரியும். ராஜமௌலி வைத்திருக்கும் கார் ரோஞ்ச் ரோவர், வெளிநாட்டு கார், 3 கோடி ரூபாய் மதிப்புள்ளது. எஸ்எஸ் ராஜமௌலி மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர். எங்கு நடந்தாலும் கிரிக்கெட் போட்டியை காண போய்விடுவார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பிரபாஸ் ஆகியோர் ராஜமௌலிக்கு பிடித்த நடிகர்கள். ஆனால் ராஜமௌலி மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலின் தீவிர ரசிகர். ராஜமௌலி அடிக்கடி நீலம் மற்றும் வெள்ளை நிற ஆடைகளைத்தான் அணிவார். தெலுங்கு கன்னட படங்கள் மட்டுமல்ல, தமிழிலும் ராஜமௌலி பணியாற்றியிருக்கிறார் என்பது பலருக்கு தெரியாத சுவாரஸ்யமான தகவல். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், கேப்டன் விஜயகாந்த் நடித்த கஜேந்திரா ஆகிய படங்களுக்கு திரைக்கதை அமைத்தவர் ராஜமௌலி. இது உங்களுக்கு தெரியுமா? ராஜமௌலிக்கு பிடித்த நடிகை அனுஷ்கா ஷெட்டி. ராஜமௌலியின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 148 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் மட்டும் ராஜமௌலிக்கு இருக்கிறது. 3 தேசிய விருதுகள், நந்தி விருதுகள் பெற்றவர் ராஜமௌலி. மத்திய அரசின் சிறப்பு விருதான பத்மஸ்ரீ பட்டத்தையும் பெற்றவர் ராஜமௌலி. 280 கோடி செலவில் தயாரான தெலுங்கு படம் பாகுபலி உலகளவில் 1250 கோடி ரூபாய் வசூலை அள்ளியது. நம்ப முடிகிறதா? ஆனால் உண்மை. இவர் இயக்கிய அத்தனை படங்களும் வசூலில் கொள்ளை லாபம், கொள்ளை வசூலை தந்தது. இதனால் ராஜமௌலி தனது படத்தில் நடிக்கும் டெக்னீஷியன்களுக்கு 3 மடங்கு சம்பளம் கொடுத்து வருகிறார். மற்ற படங்களில் 1 லட்சம் என்றால் இவருடைய படத்தில் 3 லட்சம் சம்பளம் கொடுத்து வருகிறார் ராஜமௌலி. இது தெலுங்கு பட உலகினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஆரம்பத்தில் ராஜமௌலி சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாகத்தான் அறிமுகமாயிருக்கிறார். எடிட்டர் கோத்தகிரி வெங்கடேஸ்வர ராவிடம் உதவியாளராக பணியாற்றியிருக்கிறார் ராஜமௌலி. எனவே எடிட்டிங் ராஜமௌலிக்கு நன்றாக தெரியும். நம்ம ஊர் சென்னை ஏவிஎம் ரெக்கார்டிங் தியேட்டரிலும் சில ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார் ராஜமௌலி. பிரபல தெலுங்கு இயக்குனர் ராகவேந்திர ராவிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் ராஜமௌலி. ஸ்டூடண்ட் நம்பர் 1 சிம்மா 3, சத்ரபதி விக்ரமர் குடு, யமடோங்கா மகதீரா, மரியாத ராமண்ணா, ஈகா, பாகுபலி முதல் பாகம், பாகுபலி 2 பாகம் ஆகிய படங்களை கதை திரைக்கதை வசமொழி இயக்கியிருக்கிறார் ராஜமௌலி. அனைத்துமே வசூலில் அசுர சாதனை படைத்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப காலத்தில் இவர் இயக்குநரானதிலிருந்து இதுவரை அனைத்து படங்களிலும் பெரும்பாலும் இவர் டெக்னீஷியன்களை, தொழில்நுட்ப கலைஞர்களை மாற்றியதே இல்லை. அதே கலைஞர்களை சென்டிமெண்டாக திரும்ப திரும்ப பயன்படுத்தி வருகிறார் ராஜமௌலி. கூட்டு முயற்சி என்று சொல்லுவார்களே, அது ராஜமௌலி படத்தில் இருக்கிறது. இவருடைய படங்கள் அனைத்தும் வெற்றிக்கும் அசுர சாதனைக்கும் இவருடைய குழுவின் கூட்டு முயற்சி காரணம் என்று அடிக்கடி ராஜமௌலி சொல்வார். ஒரே ஒரு படத்தை சொந்தமாக தயாரித்திருக்கிறார் ராஜமௌலி. அந்தாள ராட்சசி என்ற தெலுங்கு படத்தை தயாரித்திருக்கிறார் ராஜமௌலி. தொலைக்காட்சி தொடரையும் விட்டு வைக்கவில்லை. சாந்தி திவசம் என்ற தொலைக்காட்சி தொடரையும் எழுதி இயக்கிய அனுபவம் உள்ளவர் ராஜமௌலி. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்றால் கிசுகிசுக்களில் சிக்காதவர் ராஜமௌலி. பத்திரிகையாளரிடம் பேசும்பொழுது நறுக்கு திரித்த மாதிரி பேசுவார், புன்னகைத்தபடி பேசுவார், அதிகம் பேச மாட்டார் ராஜமௌலி. சினிமாவுக்கு மொழி பேதம் கிடையாது என்பதை அடித்து சொல்வார் ராஜமௌலி. பான் இண்டியா சினிமாவுக்கு, அதாவது உலகளாவிய சினிமாவுக்கு ஏற்றபடி கதை திரைக்கதை அமைப்பதில் வல்லவர் ராஜமௌலி. எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும், எந்த மொழிக்காரர் பார்த்தாலும் அந்த படம் சுவைக்கும், இனிக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், விறுவிறுப்பாகவும் இருக்கும், பரபரப்பாகவும் இருக்கும். ராஜமௌலி எழுதி இயக்கிய படங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவருடைய இயக்கத்தில் எப்படியாவது நடித்துவிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். ஆனால் அது தள்ளி தள்ளி போனது. ஏனென்றால் ராஜமௌலி சொன்னார், நான் நடிகர்களுக்காக கதை எழுதுவதே இல்லை, கதை எழுதிவிட்டு தான் இந்த வேடத்துக்கு யாரை போடலாம் என்று யோசிப்பேன். எனவே கதை
எந்த நடிகரை தேவைக்கு உள்ளாக்குறதோ, எந்த நடிகருக்கு அந்த கதை தேவைப்படுகிறதோ, எந்த கதையில் எந்த நடிகருக்கு பாத்திரம் பொருத்தமாக இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் நான் நடிகைகளை தேர்ந்தெடுப்பேன். குறிப்பிட்ட நடிகருக்காக நான் கதை எழுதுவதே இல்லை என்று அடித்து சொன்னார் ராஜமௌலி. இதுவரை நீங்கள் ராஜமௌலி பற்றி தெரிந்து கொண்ட அத்தனை சுவாரஸ்ய தகவல்களும் இதுவரை எந்த மீடியாவிலும் வெளிவராத தகவல்கள். இதே மாதிரி பரபரப்பான தகவல்களை நீங்கள் அறிய வேண்டுமானால் ப்ளூம்பர்க் சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.